இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் ஃபேன் கூட இல்லாம இருப்பாங்க, ஆனா ஃபோன் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. இப்படி ஆறாவது விரலா நம்ம கூடவே இருக்க அந்த மொபைல் போனோட நன்மைகள் நிறைய இருந்தாலும் இதனால ஏற்படுற தீமைகளும் அதிகம். இப்படிப்பட்ட மொபைல் போன்ல தான் நம்மளோட சிரிப்பு, அழுகை, சோகத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்துறோம். இப்படி வெளிப்படுத்துற நாம தான் இதனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த போனை அதிகமா யூஸ் பண்றதுனால, அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல அதிகமா யூஸ் பண்றதுனால கண்வலி ஏற்படுது. ரொம்பவும் போன் யூஸ் பண்றதுனால கண்கள்லாம் அப்படியே ரெட் கலர்ல மாறி கண்ணுக்கு எரிச்சலை உண்டாக்குது. அது மட்டும் இல்லங்க, முதுகு வலி, கழுத்து வலியும் ஏற்படுது. ஸ்மார்ட் போன்ல இருந்து வெளிவர அந்த நீல கலர் ரேடியேஷன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்ன்றாங்க. என்னடா இவன் ரேடியேஷன் சொல்றான்னு பாக்குறீங்களா? அதுதாங்க கதிர்வீச்சு. அந்த போன்ல இருந்து வர கதிர்வீச்சு நம்ம மூளையே பாதிக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? குறிப்பா ஸ்மார்ட் போன்ல இருந்து வர எல்இடி வெளிச்சம் நம்ம கண்ணில் இருக்க ரெட்டினாவை ரொம்பவே பாதிக்கப்படுத்துவாங்க. மனிதரா பிறந்த ஒவ்வொருவருக்கும் தூக்கம்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம தூங்கும் போதுதான் உடல்ல மெலட்டனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குதான். இந்த மெலட்டனின் இரவு நேரத்துல சரியா சுரக்காவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு விந்துப்பை புற்றுநோயும் தாக்கக்கூடிய ஆபத்து இருக்குதாங்க. குறிப்பா இந்த போன் யூஸ் பண்றவங்க, அதாவது இரவு வேளையில ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க ஏன் குண்டா இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, லெப்டின்ற வேதிப்பொருள் கம்மியா சுரக்கிறதுனால ரொம்பவே பசி எடுக்குமாங்க. அதனாலதான் ஏதாவது கிடைக்காதான்னு நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் தூங்குறவங்களை பாத்தீங்கன்னா, தலைக்கடியில தலைகாணி இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குது. அந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வச்சுட்டு தூங்குறவங்களுக்கு ரொம்பவே ஆபத்து காத்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம வேர்வையோட போனை தொடவே கூடாது. இப்போ இருக்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மை கேட்டு அழறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் கேட்டு அழறாங்க. சோ பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, இரவு நேரத்துல குழந்தைங்களுக்கு போன் கொடுக்கறத நிறுத்தணும். ஏன்னா போன்ல இருந்து வர கதிர்வீச்சு குழந்தைங்களை ரொம்பவே பாதிக்கப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இனிமேலுமா ஸ்மார்ட் போனை நைட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க போறீங்க?